சென்னை பெருநகர மாநகராட்சிக்குட்பட்ட மணலி புதுநகர் 16வது வார்டில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக ராஜா என்பவர் போட்டியிடும் நிலையில் விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு மையத்தில் வெள்ளிக்கிழமை மாலை வேட்பாளர்கள் பெயருடன் சின்னங்கள் அச்சிடப்பட்ட நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. அந்த நோட்டீஸில் பாமக வேட்பாளருக்கு மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா வேட்பாளர் ராஜாவுக்கும் மாம்பழம் சின்னம் அச்சிடப்பட்டிருந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்ததும் தாமரை சின்னத்தை மக்களிடம் மறைக்கும் முயற்சியில் தேர்தல் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக கூறி பாஜகவினர் போராட்டத்தில் குதித்தனர். வாக்குப்பதிவு எந்திரத்தில் இடம்பெற்றுள்ளதன் அடிப்படையில்தான் நோட்டீஸ் அச்சிடப்பட்டிருப்பதாக முதலில் கூறப்பட்டதால் இந்த தேர்தலில் பாஜகவிற்கு பதிவாகும் வாக்குகள் முறைகேடாக பாமகவிற்கு செல்ல வாய்ப்புள்ளது என்று கூறி பாஜகவினர் தேர்தல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை திறந்து பார்த்தபோது ராஜாவின் பெயருக்கு அருகில் தாமரை சின்னம் இருந்தது. வாக்குப்பதிவு மையத்தில் ஒட்டுவதற்காக தயார் செய்யப்பட்ட நோட்டீஸில் தவறுதலாக மாம்பழம் சின்னம் இரண்டு முறை இடம்பெற்றுவிட்டதாக கூறி கட்சியினரிடம் வருத்தம் தெரிவித்த அதிகாரிகள் தவறாக அச்சிடப்பட்ட மாம்பழத்திற்கு மேல் வேட்பாளரின் சரியான சின்னமான தாமரையை ஒட்டி பாஜகவினரை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர்.